கட்சி கொடியை அறிமுகம் செய்த கையோடு கூட்டணியையும் உறுதி செய்த விஜய். தாவேகா தேமுதிக கூட்டணி உறுதி. விஜய் பக்கம் சாய்ந்த முக்கிய அரசியல் கட்சிகள். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பறக்கவிடப்பட்டது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் வரும் 22 தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்வார் என்ற தகவலும் வெளியானது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை மதுரை மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளில் நடத்த விஜய் தரப்பினர் திட்டமிட்டதாக தகவல் வெளியான நிலையில், தற்பொழுது விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தப்போவதாகவும், அதற்கு முன்னர் தாவேகாவின் கொடியை விஜய் அறிமுகம் செய்வார் எனவும் கூறப்பட்டது. மேலும் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்த பிறகு அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. தாவேகா கொடியில் உள்ள நிறங்கள் மற்றும் வாகை மலர் இடம்பெறுவது குறித்து விஜய் தரப்பில் ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அந்த கொடியில் மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடி காட்சியளிக்கிறது. பனையூரில் உள்ள அவரது இல்லத்தில் தாவேகா கட்சியின் கொடி தற்பொழுது பறக்கவிடப்பட்டுள்ளது. கட்சி கொடியை பறக்கவிட்ட கையோடு விஜயகாந்த் வீட்டிற்கு சென்றார் நடிகர் விஜய். கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களை AI தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கப் போவதாக கூறிய விஜய் அப்படியே கூட்டணிக்கான அச்சாரத்தையும் போட்டுள்ளார். இதுவரை வேறு வழியில்லாமல் அதிமுக திமுக என மாறி மாறி கூட்டணி வைத்த கட்சிகள் பலவும் தற்பொழுது விஜய் பக்கம் சாய முடிவு செய்துள்ளது. மேலும் வரலாற்றில் முதல் முறையாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணிக்கே ஆளில்லாமல் தனித்து களம் காணும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா, திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் என்ற 4 போட்டிதான் நிலவும். யார் முதல்வர் வேட்பாளர் என்ற போட்டியில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க முடியாமல் போகும். அதே சமயம் விஜய் கட்சியுடன் தேமுதிக, பாமக, பாஜக, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை, அமமுக, தமாக போன்ற அனைத்து கட்சிகளும் கூட்டணி வைக்கும். பாமக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், பாஜக இருப்பதால் காங்கிரஸ் கட்சியும் மட்டும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து 2026 தேர்தல் நடைபெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இவ்வாறு கூட்டணி அமைந்தால் 2026 விஜய் முதல்வராவது உறுதி என்றும் சில அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர்.